வணக்கம். கடந்த சட்டமன்ற தேர்தல்களின் போது கலைஞர் வந்து முதல் கையெழுத்து இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொன்னார். அந்த தேர்தலில் வந்து திமுக 1% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதோட வந்து நம்ம மோடி சாப் கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கிட்டாரு. இங்கே ரிசல்ட்டு வந்தோம் வராமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ட்வீட் போட்டார், வாழ்த்துக்கள் அப்படின்னு. சரி, அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆண்டவர் வந்து ஏதோ சொல்லியிருக்கார், பூரண மத விளக்கு இதெல்லாம் வந்து பூச்சாண்டி மாதிரி இருக்கட்டும், பூச்சாண்டியாக இருக்கட்டும். இப்போ புனிகாரனில் நிறைய கேட்டகரி இருக்குது, ஏபிசிடி ஜட்டு வரைக்கும் இருக்குது. ஜட்டு கேட்டகரினா என்னடான்னா, பக்கத்து வீட்டு குழந்தையாக கயிற்று திருகிட்டு அது கயிற்றுலேருந்து செயினோ மூக்கிலேருந்து மூக்குத்தியோ எடுத்துகிட்டு போய் குடிக்கிறது, அது ஜட் கேட்டகரி. அது ஏலேருந்து ஆரம்பிக்குது. இந்த ஏ கேட்டகரியெல்லாம் வந்து எப்படின்னா, எல்லாம் லீகலாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், ஏதோ ஒரு அக்கேஷன் இருக்கணும், அதுக்கேற்ற கம்பெனி இருக்கணும், அதான லைட்டிங் இருக்கணும், அப்போ தான் அடிப்பான். அவன் ஏ, அங்கேருந்து பிசிடி வருது. இப்போ குழந்தைங்க வந்து பூச்சாண்டியை காட்டுறோம், என்னென்ன வா சாப்பிட்லன்னா பூச்சாண்டியை கூப்பிடுவேன். எதுக்கு குழந்தை சாப்பிடணும் அவ்வளோதான். ஆனால் பூரண மதுவிலக்கு பூச்சாண்டியாக கூட இருக்கட்டும், அதனால் வந்து 140 பேர் குடிக்காமல் இருக்கட்டும், உனக்கு எங்கே வலிக்குது? இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு கட்சி அது வந்து என்னடான்னா, என்ன சொல்கிறது, அது ஸ்தூலமாக பார்க்கும்போது கட்சி ஆரம்பித்தாச்சு அவ்வளோதான். அது வந்து அந்த மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா, இந்த என்னது குறைப்பிரசவம் மாதிரி, குறைப்பிரசவம் கூட கிடையாது, 2 மாதமோ 3 மாதமோ வாசாயிருச்சு அவ்வளோதான். அதான் கர்மத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்து என்னென்னவோ பேசுகிறாரு, விஞ்ஞானி வித்வான் வில்வட்குமார் மாதிரி. உண்மையிலேயே வந்து மதுவிலக்கை கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய வித்தை இருக்குது. இந்த ஆல்கஹாலிக்கை என்ன பண்ணுறது, பார்டர் கேஸை என்ன பண்ணுறது, புதுசாக எவனும் குடிக்க கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நாம் கலைஞர் பூரண மது விளக்கு அப்படின்னு அறிவித்ததுமே டீட்டெயில்டாக வந்து போஸ்ட்டாக போட்டோம். அந்த போஸ்ட் லிங்கை கூட கீழே தரேன் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து எந்த விதமான மெஷினரியும் கிடையாது, எந்த டேட்டாவும் கிடையாது, நம்முடைய அனுபவம். அதாவது இந்த தண்ணி போடுறவங்கலாம் வந்து எப்படின்னா, மச்சான் ஒரே ஒரு போட்டர் தான், எனக்கு அர்ஜெண்ட்டு வேலைக்குது, வீட்டில் சம்சாரம் ஊர் கிளம்புது அப்படிம்பா. அப்புறம் சரி அங்கே போய் உக்காந்துதான், மச்சா எவ்வளோ இருக்கே என்ன, டேய் ஒரு 200 ரூபா இருக்குதா மிச்சம் கரண்ட்டு பில் இருக்குதுடா அப்படின். இது என்னடா வேண்டாம்னா, குவார்ட்டருக்கு ஆஃப் ஆகி ஆஃபு ஃபுல்லாகி ரெண்டு பக்கியம் வந்து சாக்கடையில் உருண்டுட்டு கிடக்கும். அங்கே வீட்டில் வந்து இவன் சம்சாரம் வந்து புதுசாக வரான், பஸ் ஏற்றுறான்னு வெயிட்டிங்கில் இருக்கான். இவன் சம்சாரம் வந்து என்ன இது, புதுசாக இன்னும் வீட்டுக்கு வரல, ஏன்னா வீந்து கிடக்குறானா என்னான்னு, அது அது பாதம் இது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆனால் சயின்டிஃபிக்காக அது வந்து இம்பாசிபிளாக கூட இருக்கட்டும், அதை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆம்பளை முடியாததை முடிய வைக்கணும், அவன்தான் தலைவன். இது முடியாது, இது ஆவாது, நான் மையத்தில் நிற்பேன், எல்லாம் ரொம்ப கேவலம். இந்த மது இதை பற்றி வந்து நிறைய பேசியிருக்காங்க எல்லாரும். எல்லாம் நான்லாம் வந்து டைரெக்டாக எஃபெக்ட் ஆகியிருக்கேன். அதாவது வந்து நல்ல வேலையாக நமக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனால் அந்த நபர்களை சார்ந்த குடும்பங்கள்
முக்கியமாக அந்த குடும்பத்து பெண்கள் எந்த அளவுக்கு சஃபர் ஆகிறாங்கிறத நான் வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரு அரசாங்கம் ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். என்னது டிராஃபிக் ரூல்ஸ் வச்சுருக்கோம், 100க்கு 100 ஃபாலோ பண்ணுறோன்னா இல்லை, ஐபிசி இருக்குது ஐபிசிக்கு பயந்து நடக்கிறேன்னா இல்லை, ஐபிசி எடுத்துருவோமா, என்ன பேச்சு இதெல்லாம் நான்சென்ஸ்.